ஹாய் காய்ஸ், ஐம் ஜுராசிக் கேமிங். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டீரக்ஸோட ஃபேமிலியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டீரக்ஸோட ஃபேமிலியில் இருக்கிற அதோட ஹைப்ரிட்ஸாக இருக்கட்டும், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கட்டும், அது எல்லாமே பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போது அதை பார்க்கலாம். முதல்ல நம்ம டீரக்ஸ் பார்க்கலாம். இதுதான் மேல் இது இந்த கான்செப்ட் வந்து ஜுராசிக் வேர்ல்டு ஃப்ரான்சைஸ் மூவியில் வந்திருக்காது. ஸோ இது வந்து ஜுராசிக் வேர்ல்டு ஃபீமேல் எக்ஸின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண டீம்ஸ் தான். இந்த ஒரு டைனோசர் மட்டும் இருந்துச்சுன்னா மனுஷங்கள்லாம் பயந்துட்டு அது விட்டுருக்கோம், யாருமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லு. இந்த மூவிலேயே நிறையா வந்து வெறித்தனத்தை பார்த்துருப்போம். இதோட எவல்யூஷன் பார்த்தா எவல்யூஷன் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், ரெண்டாவது எப்படி இருக்கும், அதாவது இது மாடிஃபைடு வெர்ஷன், அது அதே டிஎன்ஏலேருந்து இது மறுபடியும் உருவாக்கிருப்பாங்க. ஸோ இதுவும் அதே தான். அதே மாதிரி தான் கலர் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், டேமேஜ் அதிகமாக இருக்கும், ஹெல்த்தும் ஹெல்த் அதிகமாக இருக்கும். அதை விட ஆல்பர்டோசாரஸ் எதுக்கு டீரக்ஸ் ஃபேமிலி, அதுக்கு ரீசன் ஏன்னா இது பார்க்க நம்ம டீரக்ஸ் ஃபேமிலி. ஆனால் அதே சமயத்தில் இது பார்க்கறதுக்கு ஒரு அதுக்கு காரணம் அதோட மேக்ஸ் லெவல் அதோட கொம்புகள் தான். ஏன்னா எவல்யூஷன் 1, 2, 3 வரைக்கும் டீரக்ஸ் மட்டும் இருக்கு. ஆனால் 4 பார்த்தீங்கன்னா டீரக்ஸ் மாதிரி இருக்கும். அதுதான் இது ஆல்பர்டோசாரஸ்ன்னு சொல்லுவாங்க. டைனோசர்னு நினைக்கிறேன், டைனோசர் போன தடவை 4th of July தான் வந்திருக்கு இந்த டைனோசர் லான்ச் ஆச்சு. ஸோ இந்த டைனோசர் ஒரு யூனிக்கான டைனோசர். இதோட ஹைபிரிட், பயங்கரமான ஹைபிரிடு. இதோட ஹைபிரிட் ஸ்பீசிஸ் தான். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்ப்போம். நெக்ஸ்ட் இண்டாமினஸ் ரெக்ஸ், பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். இருந்தாலும் இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. வேற லெவலான ஒரு கிரியேச்சர்னா அது 20 தான் இருக்கும். பார்த்துட மாதிரி சோப்பு உருவத்தில் இருக்கிற இந்த ஒரு டைனோசர் பேர் தான் இண்டாமினஸ் ரெக்ஸ். அதனால் இது எவல்யூஷன் 1 பார்க்கல கரெக்டாக அந்த ஜுராசிக் வேர்ல்ட் படம் அந்த இருக்கும். எவல்யூஷன் 2, எவல்யூஷன் 3 பார்க்க அதே மாதிரி தான் இருக்கும். அது எவல்யூஷன் 4 பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட் தான் அது. ஸோ இது சூப்பரான ஒரு
இது பவர் பார்க்கறதுக்கு அழகாகவும் யூனிக்காகவும் இருக்கும். இதுக்கு ஒரு தனித்திறமையான காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க, சூப்பராகவும் இருக்கும். இதோட ஃபேக்ஸ் எல்லாமே இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க, பாருங்க சூப்பராக இருக்கும். நல்லா கெத்து கட்டிட்டு செம்மையாக நிற்கும். இதே மாதிரி அடுத்தது ஒன்று பார்ப்போம், அதுதான் ஜென் 2. இதுவும் அதே மாதிரி தான், கலர் கொஞ்சம் இது பிளாக் கலர் இன்டாமினேஷன், கொஞ்சம் பிளாக் கலரில் சூப்பராக இருக்கும். இதுவும் ரெட் கலர் ஐஸோட தான் இருக்கும், ரெட் கலரோட கண்ணோட தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். இதோட எவல்யூஷன் ஆரம்பிச்சுட்டு பிளாக் கலரில் தான் இருக்கும். போக போக அது எல்லோ கலர் அண்ட் கோல்டு கலர் சில்வர் கலர் பல வெர்ஷன் கலர்களோட கோடு கூட அது இருக்கும். கிட்டத்தட்ட ஜென் 1க்கு இது டஃப் கொடுக்குறதுனால கோல்டு கலரில் ஓடிடும், சூப்பராக இருக்கும். இதுக்கு ஹெல்த் அதிகம், ஆனால் அட்டாக் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான் டைனோசருக்கு, அதை விட அதோட கம்பேர் பண்ணி பார்க்கல. சரி, ஒரு சூப்பரான டைனோசர் இருக்கிறதுலே. அடுத்தது பார்த்தா ஜிகனோட்டோசாரஸ். ஜிகனோட்டோசாரஸ் நான் எதுக்கு கேட்டீங்கன்னா, அதுக்கு ரீசன் குறிப்பாக இந்த டைனோசர் பாருங்க, இந்த இந்த கான்செப்டுக்கும் ஜுராசிக் வேர்ல்ட் ஒபீனியனில் வந்து டிஃப்ரெண்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கும். அதில் வந்து அதை பிரம்மாண்டமாக கற்றுப்பாங்க, ஆனால் இங்கே மொக்கையாக இதை செஞ்சு வச்சுருக்காங்க. எனக்கு அதுதான் பிடிக்கலை ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டால் இது அனிமேஷன் அப்படி தான் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த கேம் அந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க, அவங்களுக்கு ஃபுல்லாக ஜிகனோட்டோசரஸ் என்னென்ன படத்தில் உள்ள கான்செப்ட் மேபி ஃபியூச்சரில் ஜிகனோட்டோசரஸ் ஜென் 2 வரலாம், அது டொமினியனோட அனிமேஷனில் வரலாம், புது அனிமேஷனில் கூட வரலாம், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எவல்யூஷன் 4. ஆனால் இதுவும் பார்க்க ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அடுத்தது பார்த்தா ஃபைனல் லிஸ்ட்டில் நம்ம ஓமேகா நைன். இவர் பக்கத்துக்கு டீரக்ஸ் மாதிரியே தான் இருப்பாங்க, ஆனால் இவர் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் பாஸுங்கிற கேட்டகரியில் தான் ப்ளே பண்ணிட்டுருந்தாரு. அதாவது பாஸ் ஈவெண்ட்டில் அந்த கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தான் இவர் பிளேயபிள் பாஸாக லான்ச் ஆனார். எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா 31 வரைக்கும் இருக்கலாம், அதாவது 50-60 வரைக்கும்லாம் இருக்குது எவல்யூஷனு. இதுக்கு பவர் மூவ்ஸ்லாம் கூட இருக்குது, இதை வச்சு சூப்பராக பேட்டில்ஸ் போடலாம். ஆனால் இது வந்து நார்மல் கிரியேட்டர்ஸோட போட முடியாது, கிட்டத்தட்ட பாஸ் ஆகும் 30 opponents, 20 opponents அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு சூப்பரான டைனோசர், இது பயங்கரமான டீரக்ஸ், இது டீரக்ஸ் ஆல்ஃபான்னு சொல்லலாம், இது அந்தளவுக்கு இருக்கும். இது சூப்பரான ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு வேறு லெவலான ஒரு பாக்ஸ் டைனோசர், டீரக்ஸ் பாக்ஸ் டைனோசர், சூப்பரான வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பேட்டில்ஸை, சும்மா பிச்சுன்னு தூக்கி எறியும் பாருங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லிக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே மாதிரி நான் எந்த உடனே அப்டேட் வந்தாலும் அதை உடனே நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.